ஓகே, நாம் இப்போ அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிளாட். அதாவது ஃபைனலாக நம்ம ஹோம் பிசிபி பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு பிடிஎஃப் கையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா. ஒரு டாக்குமெண்ட் பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருந்தால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி பிளாட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இப்போ நான் இந்த மெஷர்மெண்ட் சில்க் லேயரில் வச்சதுனால எனக்கு என்ன ஆகும்னா சில்க் லேயரில் எனக்கு இதுவும் பிரிண்ட் ஆகும். ஸோ அது அதாவது இந்த மெஷர்மெண்ட்டே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட்டை மட்டும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் டிலீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஃபோர் ஷீட்டில் பாட்டமில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய டிசைன்ஸை நான் முடிச்சிருக்கேன் இல்லையா. ஃபைனலாக நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம பிடிஎஃபாவோ ஒரு கர்பர் ஃபைலாவோ கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுனா டாப் பாரில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளாட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பிளாட்டுங்கிற ஃபைலை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிடிஎஃபாவோ கர்பர் ஃபைலாவோ நம்மளால் பிளாட் பண்ண முடியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ வரும். இதில் மூணு விஷயம் நீங்கள் இனிஷியலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். என்னென்ன விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரூட் டைரக்டரி, அவுட்புட் டைரக்டரி எங்கே சேவ் ஆகணும் நம்ம ஃபைலுங்கிறது நீங்கள் தெளிவாக கொடுக்கணும். இப்போது நான் சேம் அதே பவர் சப்ளைலேயே அதாவது டெஸ்க்டாப்பில் பிசிபியில் பவர் சப்ளையில் டியூவல் பவர் சப்ளைக்குள்ளே என்னோடய ஃபைல்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போது என்னோடய இது நான் டார்கெட்டை நான் சொல்லிட்டேன். இந்த டாட் போட்டு ஸ்லாஷ் தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு ரூட் டைரக்டரி செலக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அடுத்தது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த இன்க்ளூட் லேயர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்க்ளூட் லேயரில் எஃப்காப்பர் இருக்கான்னு பார்க்கணும். சிங்கிள் லேயராக இருந்தது அப்படின்னா சிங்கிள் லேயராக இருந்ததுன்னா பி காப்பர் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தது பி காப்பர் கிளிக்காக இருக்கணும். நான் ஒர்க் அன்லாக் பண்ணிக்கிறேன். பி காப்பருங்கிறது எனக்கு ரொம்ப வேணும், இம்பார்ட்டண்ட்டாக வேணும். ஏன்னா பேக் காப்பரில் நம்மளுக்கு அந்த ட்ராக்ஸ் எல்லாம் வரும், அதனால் பி காப்பருங்கிற லேயர் வேணும். அதே மாதிரி எஃப் சில்க் வேணும், ஃப்ரண்ட் சில்க் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் இது ரெண்டும் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இது செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது என்ன பண்ணியாச்சுன்னா இப்போ நீங்கள் மெஷினில் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கர்பர் ஃபைல்னு இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க, தென் பிளாட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாக வேணும்னா இங்கே பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ரில் மார்க் சைஸ் எப்பவுமே ஆக்சுவல் சைஸில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த ஆக்சுவல் சைஸ் இல்லை அப்படின்னா அந்த ட்ரில் மார்க் உங்களுக்கு ட்ரில் ஆகாது அந்த இடத்துல. ஸோ அதனால் இந்த ட்ரில் மார்க்கு நீங்கள் இங்கே தெளிவாக பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் செலக்ட் ஆகிருக்கணும், ரூட் டைரக்டரி செலக்ட் ஆகிருக்கணும், பி காப்பர் எஃப் காப்பரும் செலக்ட் ஆகிருக்கா நம்ம பார்க்கணும். தென் ஃபைனலாக பிளாட். பிளாட்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுனா நம்மளோட அந்த இடத்துல பிளாட் ஆயிரும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ட்ரில் ஃபைல். இந்த ட்ரில் ஃபைல் கிளிக் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் ட்ரில் ஃபைல் கொடுத்தீங்க, ஜென்ரேட் மேட் ஃபைல், ஜென்ரேட் ரிப்போர்ட் ஃபைல். இந்த ரிப்போர்ட் ஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டைரக்டரி ஓப்பன் ஆகும். அதையும் நீங்கள் உங்களோட எல்லா ஃபைலையுமே ஒரே இடத்துல தான் நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே சேவ் பண்ணிட்டேன். எதுக்காக இந்த ட்ரில் ஃபைல் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் கொண்டு போய் கொடுக்கும்போது சிஎன்சி மிஷினில் தான் அவங்க அந்த ட்ரில்லிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரில்லிங் இந்த லொக்கேஷனில் தான், அதாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க இந்த லொக்கேஷனில் தான் நம்மளுக்கு ஒரு ட்ரில் பண்ணணும், இந்த இடத்துல தான் லொக்கேஷனில் ட்ரில் பண்ணணும் அப்படின்னு தெரிய அப்படிங்கிறத நம்ம பிசிபி டிசைனிங்கை என்ன பண்ணணும்னா கோடிங்காக சிஎன்சி மிஷினுக்கு கோடிக்காக ஜென்ரேட் பண்ணிடும். அதுதான் ஜென்ரேட் ட்ரில் ஃபைல். ஓகேங்களா. ஃபைனலாக பிளாட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ஒர்க் முடிஞ்சிடும். தென் க்ளோஸ். தென் இதை சேவ் பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய ஃபைலில் உள்ளே போய் பார்த்தேன், டெஸ்க் டாப்பில் பிசிபியில் பவர் சப்ளையில் உள்ளே போய் பார்த்தேன்னா எனக்கு பிடிஎஃபாக ரெண்டு ஃபைல் கிடைக்கும் கிடச்சிருக்கு. என்னென்னா பி காப்பர்னு ஒரு ஃபைலும் எஃப் சில்கருங்க ஒரு ஃபைல். ஏன்னா நம்ம சூஸ் பண்ணதே அந்த ரெண்டு ஃபைல் தான், அதனால் எனக்கு என்ன ஆகணும் இந்த ரெண்டு ஃபைல் எனக்கு கிடச்சிருக்கும். இப்போது ஜஸ்ட் இப்போ பி காப்பரை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதுதான் என்னோடய ஃபுல் டோட்டல் ஏ ஃபோர் ஷீட் சைஸு. ஏ ஃபோர் ஷீட் சைஸில் நான் எந்த இடத்துல பிளாட் பண்ணணும் அந்த இடம் எனக்கு அப்படியே பிளாட் ஆகிருக்கும். அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் இப்போ உங்களோட ட்ராக்குக்கேற்ற ஃபுட் பிரிண்ட்டு ட்ராக்கு உங்களுக்கு இப்போ உங்களுக்கு அழகாக ஜென்ரேட் ஆகி நிற்கும். இது பார்த்தீங்கன்னா பி காப்பர். அதே எஃப் சில்கில் எடுத்தீங்க அப்படின்னா மேலே என்ன பிரிண்ட் ஆகணுமோ அந்த ஃபைல் உங்களுக்கு தனியாகவே கிடச்சிருக்கும். மேலே என்ன ஃபைல் உங்களுக்கு வேணுமோ அது அப்படியே இருக்குங்க. திக் இண்டியா 10 மைக்ரோஃபாரட் ப்ளஸ் மைனஸ் 1000 மைக்ரோஃபாரட்ங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருப்போம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜும் உங்களுக்கு டோட்டலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் இப்போது நீங்கள் இந்த ஃபைல் இதில் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிடிஎஃப் ஃபைல் தான். ஒருவேளை நீங்கள் இதை மிஷினுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் கர்பர் ஃபைலாக ஜென்ரேட் பண்ணணும். கர்பர் ஃபைலாக ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் கர்பர் ஃபைலில் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க எல்லா ஃபைலுமே அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்.
அப்போதான் அந்த மிஷினுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா எந்த இடத்துல லொக்கேஷன் எடுக்கணும் அப்படின்னு, ஏன்னா இது மிஷின் ரீட் பண்ணுறது. ஸோ அதனால் சொல்கிறேன் எல்லாமே அவங்களுக்கு தெளிவாக நம்ம கொடுத்துருக்கணும். இப்போது ஜஸ்ட் ரூட் டைரக்டரி அதே இடத்துல கொடுத்துக்கோங்க, அதே இடத்துல ரூட் டைரக்டரி கொடுத்துக்கோம். இல்லைன்னா ரூட் டைரக்டரி வந்து இன்னொரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி கர்பர் ஃபைலுங்கிறதுக்கு சும்மா இதாக போட்டுக்கோங்க. இந்த ஃபைலுக்குள்ளே எனக்கு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைலுக்குள்ளே எனக்கு ட்ராவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது ஜஸ்ட் பிளாட் பண்ணிடுங்க, தென் அதே மாதிரி ஜென்ரேட் ட்ரில் ஃபைல், சேம் அதே கர்பர் இதுலேயே அதே லொக்கேஷனில் மேப் ஃபைலும் தென் ஜென்ரேட் ரிப்போர்ட் ஃபைலும் எனக்கு அதுக்குள்ளேயே சேவ் பண்ணி க்ளோஸ். தென் இதுவும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கர்பர் ஃபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் உங்களுக்கு நீங்கள் மெஷினுக்கு கொடுக்க வேண்டிய ஃபைல்ஸ். இந்த அத்தனை ஃபைலையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த மிஷின் வந்து ரீட் பண்ணி எடுத்துக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு கர்பர் ஃபைல் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன், தென் பிடிஎஃப் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஹோம்மேட் பிசிபியே பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப பெட்டர். மிஷினில் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கர்பர் ஃபைலை ஜென்ரேட் பண்ணணும். தேங்க்யூ.